சார் வணக்கம். தற்போது நிவர் புயல் தீவிர புயலாக உருவெடுத்து காற்றும் பலமாக வீசிக்கொண்டிருக்கிறது. கடற்கரையை ஒட்டியுள்ள மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்படி தமிழக அரசும் பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது மின் கம்பங்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது? ஆங்காங்கே மரங்கள் புரிந்து விடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த சமயத்தில் மின்துறை வாரியம் சார்பாக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க? முதலமைச்சர் அவர்கள் நேற்று தினமே அதற்கான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி தகுந்த அறிவுரைகள் வழங்கியிருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மின்கம்பங்கள் கையிருப்பில் இருக்கின்றன. முடிந்தவரை அது விழுப்புரம் கடலூர் மாவட்டத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து சென்றிருக்கின்றோம். அதே போல பணியார்களும் இப்பொழுது தயாராக இருக்கின்றார்கள். எந்த பகுதியில் சேதம் ஏற்படுகிறதோ அந்த பகுதியில் உடனடியாக பணியை மேற்கொள்ள, இரவு என்றாலும் கூட பணியை மேற்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். கடலூரில் ஒரு இயக்குனர், அதே போல செங்கல்பட்டு விழுப்புரத்தில் 2 இயக்குனர்கள் அங்கே இருக்கின்றார்கள். தலைமையில் 2 இயக்குனர்கள், அதே போல சேர்மன் அங்கேயே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். கண்ட்ரோல் ரூமோடு வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல புயல் கரை கிடைக்க ஆரம்பிக்கின்ற போது மின்சாரம் நிறுத்தப்படும். அதற்கு பின்னால் அதை ஆய்வு செய்து மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் என்ற வகையில் எந்தெந்த பகுதியில் சேதம் அடைந்திருக்கிறது என்பதை பார்த்து அந்த பகுதியில் சேதத்தை சரி செய்து அதற்கு பின்னால் முழு பாதுகாப்பாக இருந்தால் மின்சாரம் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதனால்தான் ஏற்கனவே சொன்னதைப் போல மக்கள் மழை பெய்கின்ற போது தயவுசெய்து வெளியே வர வேண்டாம் என்று மாண்புமிகு முதலமைச்சரும் சொல்லியிருக்கின்றார். நாங்களும் கேட்டிருக்கின்றோம். மின்சார வாரியத்தின் வாயிலாக அறிக்கையும் கொடுத்திருக்கின்றோம். ஆக எந்த புயலாக நாங்கள் கடந்த 3 புயல்களை பார்த்திருக்கின்றோம். கஜா புயலை பொறுத்தவரை மிகவும் சேதாரம், கிட்டத்தட்ட 330,000 மின்கம்பங்கள் மாற்றியிருக்கின்றன. அந்த அளவுக்கு பெரிய சேதாரம் அடைந்ததே நாங்கள் முழுமையாக 1 மாத காலத்தில் கொடுத்து விட்டோம். அதனால் தயார் நிலையில் இருக்கின்றோம். ஏற்கனவே இது போன்ற 3 புயல்களை பார்த்த காரணத்தினால், அனுபவம் இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக விரைந்து மின்சாரம் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இப்பொழுது எந்த பகுதியிலும் மின்சாரம், சென்னையை பொறுத்தவரை எங்கே தண்ணீர் அதிகமாக இருக்கின்றதோ அங்கே மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. தண்ணீர் வடிந்தவுடன் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் பாதுகாப்பாக இருப்பினும் அந்த பகுதியில் மின்சாரம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. மற்ற பகுதியை பொறுத்தவரை அந்த சூழ்நிலைக்கேற்ப அந்தந்த பகுதியில் மட்டும் ஏதாவது 1 டிரான்ஸ்ஃபார்ம், 2 டிரான்ஸ்ஃபார்ம் என்று நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையாக நாம் எங்கே நிறுத்தம் செய்யப்படவில்லை. சார், புயல் பாதிப்புகளை கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன நீங்கள் செய்யலான்னு இருக்கீங்க? பொதுவாக புயல் பாதித்த பல பகுதிகளில் வந்து மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது அந்த பகுதிகளுக்கு வந்து எவ்வளவு விரைவாக வந்து மின்சாரம் கிடைக்க செய்ய நீங்கள் வழிவகை செய்யலான்னு இருக்கீங்க? ஏற்கனவே நான் சொன்னதை போல இப்போ சென்னை மாநகரில் தான் அதிகமாக நான் மின்சாரம் எடுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், தண்ணீர் அந்த பகுதியில் அதிகமாக இருக்கின்ற பகுதியெல்லாம் தண்ணீர் வடிந்தவுடன் நாங்கள் உடனடியாக அதை பார்த்து பாதுகாப்பாக இருப்பேன் அது மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதுபோன்ற தொலைபேசிகள் புகார்கள் நிறைய வருகின்றன. அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம். அந்த புகார் நடவடிக்கை எடுத்ததுக்கு பின்னால் அவர்கள் நன்றி சொல்லியும் அதை எங்களிடத்தில் பேசுகின்றார்கள். அதற்கான SMS-ம் அனுப்புகின்றார்கள். அதான் அந்த அளவுக்கு மின்சாரம் வாரியம் விரைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே மின்துறை அதிகாரிகள் அந்தந்த பகுதியில் இருந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் அறிவுரைப்படி ஒட்டுமொத்தமாக நான் இருந்து மானிட்டர் செய்து கொண்டிருக்கின்றேன்.